கேலண்டர்னு இப்போ ஈஸியாக உபயோகிக்கிறோம். ஹலோ வியூவர்ஸ், இந்த கேலண்டருங்கிறது எப்படி வந்ததுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கேலண்டரை முத உருவாக்கினவங்க யார்? ரோமானியர்கள். இந்த ரோமானியர்கள் கிரேக்கர்கள் நாகரிகம் ரொம்ப சிறப்பானவை. அவங்க தான் நிறைய விஷயங்களை உலகத்துக்கு அழிச்சிருக்காங்க. சீனர்கள், ரோமானியர்கள், நம்ம இந்தியர்களும் நிறைய இது பண்ணியிருக்கோம். இந்த நம்மளுடைய கேலண்டர் சூரிய ஒளியை வச்சு நம்ம நேரத்தை கணித்தோம் இந்தியர்கள். இவங்க இந்த ரோமானியர்கள் சூரியனை அடிப்படையாக வச்சு தான் அவங்களும் கணிச்சிருக்காங்க. நாம் இப்போ பின்பற்ற கேலண்டர் 16 நூற்றாண்டில் பின்பற்ற அறிமுகமான கிரிகேரியன் கேலண்டர். இந்த கிரிகேரியன் கேலண்டரை இங்கிலாந்து 1752 ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்துச்சு இங்கிலாந்து. சீனர்களுடைய ஆண்டு வந்து ஜனவரி மாதத்தின் கடைசியில் வருது. அந்த அடிப்படையில் சீனர்கள் அவங்க கேலண்டரை அவங்களே உருவாக்கியிருக்காங்க. அவங்க மாதங்களின் பெயர்கள் பார்த்திங்கன்னா விலங்குகளின் பெயர்களும் வச்சுருக்காங்க சீனர்கள். யூத கேலண்டர்கள் வந்து முதல் மாதம் செப்டம்பரில் தொடங்குது. யூதர்களுடைய கேலண்டர் செப்டம்பரில் தொடங்குது. ரோமானிய பேரரசர் ஜூலிய சீசர் கிமு 46 ஆண்டில் தான் இன்றைக்கி நாம் பயன்படுத்துகிற கேலண்டரை அறிமுகப்படுத்தினார். ஜூலியஸ் சீசர் இவர் தான் ஜனவரியை முதல் மாதமாக கொண்ட கேலண்டரை உருவாக்கினார். ரோமானியர்களுடைய புத்தாண்டு வந்து காலண்டர்ஸ் என்று அழைக்கப்பட்டதான். காலண்டர்ஸ், அந்த கேலண்டர்ஸ்ங்கிற அந்த சொல்லில் இருந்து தான் கேலண்டர் உருவானது. புத்தாண்டின் பெயரை கொண்டு இந்த கேலண்டருங்கிறத உருவாக்குனாங்க. புத்தாண்டு அவங்க கேலண்டர்ஸ்னு கூப்பிடுவாங்க, அழைப்பாங்களாம். நம்ம சித்திரை வைகாசி நம்ம இப்போ தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிற மாதிரி இவங்க கேலண்டர்ஸ்னு சொல்லுவாங்களாம். அந்த கேலண்டர்ஸில் இருந்து தான் கேலண்டருங்கிற சொல் உருவாக்கியிருக்கு. இந்நாளில் அவங்க வீட்டையெல்லாம் அலங்கரித்து ரொம்ப ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுவாங்களாம். இந்த உலக புகழ்பெற்ற நைல் நதி பாயிற ஈஜிப்டில் தான் முதல் கேலண்டர் உருவாக காரணமாக அமைஞ்சது. இந்த நைல் நதியை ஒரு மேட்ராக்கி அதனுடைய வெள்ளப்பெருக்க அடிப்படையாக வச்சு 6000 ஆண்டுகளுக்கு முன்பே நாட்கள் கணக்கிடப்பட்டது. நைல் நதி எகிப்தின் கொடைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நைல் நதியை கொண்டு தான் ஆண்டை கணக்கிட தொடங்கினாங்களாம். 6000 ஆண்டுகளுக்கு முன்னே நாட்கள் கணக்கிடப்பட்டது. அதில் வெள்ளம் வர்ற நாட்கள், வெள்ளம் வராத நாட்கள்னு அந்த மாதிரி அடிப்படையில் நைல் நதியை வச்சு தான் முத ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஆரம்பித்து கேலண்டர்ஸ்ங்கிற சொல்லிலிருந்து கேலண்டர் வந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்தின் பேர் எப்படி வந்ததுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜனூஸுங்கிற ரோமானிய சிறு தேவதையுடைய பெயரை வச்சு தான் ஜான்வரிங்கிற மாதம் வந்தது. இது வந்து அடுத்தாற்போல் பீப்ரோங்கிற ரோமானிய தேவதையின் பேரிலிருந்து தான் பிப்ரவரிங்கிற மாதத்தின் பெயர் வந்தது. பிப்ரவரி பீப்ரோன்னா தூய்மைன்னு அர்த்தமா, அதனால் பிப்ரவரிங்கிற மாத பெயர் அமைஞ்சது. மார்ச் வந்து ரோமானியர்களின் யுத்த தெய்வம். நமக்கு சண்டை போடுறதுக்கு முன்னே மூதேவியை கும்பிட்டுட்டு வராங்கல்ல, அதை மாதிரி இந்த ரோமானியர்களுடைய யுத்த தெய்வம் வந்து மார்ஸ். இந்த பேரில் இருந்து தான் மார்ச் மாதம் அங்கிற பேர் வந்தது. மார்ச் மாதத்துக்கு பேர் வந்தது. ஏப்ரல் வந்து புதியன வருவதற்காக திறக்கப்படும்.
ஏப்ரலிஸ் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து ஏப்ரல்ங்கிற மாதம் உருவானது. மே வந்து ரோமானிய கடவுளான மரியாவை கௌரவிக்கும் வகையில் மேங்கிற பேர் மே மாதத்துக்கு சூட்டப்பட்டது. எல்லாமே பாருங்கள் தெய்வத்தை தொட்டு தான் வருது. ஜூன் வந்து ரோமானிய இளமை தெய்வம் மெர்குரி, மெர்குரி தான் அவங்க இளமையாக இருக்கிறதுக்கு கும்பிடுற தெய்வம். அந்த பேர்லேருந்து தான் ஜூனியஸ் என்ற பெயரும் இதுக்கு உண்டு. அதில் இருந்து தான் இந்த ஜூன் மாதங்கிற பெயர் வந்தது. ஜூலை வந்து ரோமானிய பேரரசனான ஜூலியஸ் சீசர், அந்த ஜூலிய அதிலிருந்து ஜூலை மாதம் வந்தது. ஆகஸ்ட் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ரோமின் ரெண்டாவது பேரரசர் வந்து அகஸ்டஸ் சீசர். அந்த அகஸ்டஸ் சீசருங்கிற ஒரு பேரிலிருந்து தான் ஆகஸ்ட் வந்தது. அதனால் சொல்லுவாங்க ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவங்களுடைய கோணம் அகஸ்டஸ் சீசர் கோணத்தை ஒத்துருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செப்டம்பர் ரோமானிய மொழியில் செப்டம்னாக்கா ஏழுன்னு அர்த்தம். அதனால் மார்ச் மாதத்தின் ஆண்டின் முதல் மாதமாக இருந்தபோது செப்டம்பர் ஏழாம் மாதமாக இருந்தது. அதனாலே அதை செப்டம்பர்னு ஆக்கிட்டாங்க. அக்டோபர் ஏழாவதாக வரும் செப்டம்பர் போலவே எட்டாவது மாதமாகிய அக்டோபரும் பெயர் வாங்கிச்சு. நவம்பர் வந்து நவம்னாக்கியா ரோமானிய இதில் ஒன்பதுன்னு அர்த்தம். நம்மளே நவதானியம் நவ ஆக எல்லா மொழிகளுமே தொட்டு தொட்டு ரிலேட்டடாக தான் இருக்கு பாருங்க. அதனாலே நவம்பர்னு ஆச்சுது. டிசம்பர் பத்து என பொருள்படும் டிசம்பர், டிசம்ங்கிற ரோமானிய சொல்லிலிருந்து வந்தது. இப்படியாக முறையான கேலண்டர் வந்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்த முன்ன பின்ன இருக்கிற குறைகளை எல்லாம் தீர்த்து முறையான கேலண்டர் கிரெகோரியன் கேலண்டர். இது ஆங்கிலேயர்கள் 1752 பின்பற்ற அதையே நாமளும் பின்பற்ற தொடங்கிட்டோம். ஏன்னா ஆங்கிலேயர்கள் உலகம் முழுதையும் தன் அடிமையாக வச்சதுனால நாமளும் அவங்களுக்கு அடிமையாகி அவங்க இதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உலகம் பூராமல் இப்போ பாருங்கள் ஆங்கில மொழி பேசப்படுது. ஆங்கில காலண்டரும் அவங்க பின்பற்றின வழியிலே போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு மொழி பேசுகிறவங்க இருக்கிறதுனால அவங்கவுங்க மொழிப்படி வருஷங்களை பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம தமிழ் புத்தாண்டு சித்திரையிலிருந்து தொடங்குதுங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஆக மனிதன் கற்காலம் முற்காலம் எல்லாத்துலேயும் வழி வழியாக உலோக காலம்னு திருந்தி கடைசியில் கேலண்டர் நாள் மாதம் வருடம்னு முறைப்படுத்தி வாழ தொடங்கியது 1752 ஆண்டு தாங்கிறது நல்ல புலனாகுது. இப்போ உங்களுக்கு கேலண்டர்னால் என்னங்கிறது ஓரளவு விஷயம் புரிஞ்சிருக்கும். இதுபோல் புதுவிதமான தலைப்புகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி, வணக்கம்.